ஒரு புருஷன் அப்பா ஸ்தானத்துல இருந்து தன்னோட மனைவிக்கு என்னென்ன வேணுமோ அத பார்த்து பார்த்து செய்யிறது ரொம்ப அபூர்வம். உலகத்துல அப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா என் பொண்ணுக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. உண்மையை சொல்லணும்னா உங்களை புருஷனை அடையிறதுக்கு அவ கொடுத்து வச்சிருக்கணும். சரி சரி போதும், அவர்தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டார்ல, ஏன் இப்படி உருகுறீங்க? துளசியோட படிப்பை பத்தி கூட நான் கவலைப்படல, அத பாத்துக்க இவர் இருக்காரு. அந்த கவலையில உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு கவலையா இருந்தது. இங்க வந்தது நல்லதா போச்சு துளசி. உன் படிப்புக்கு ஒரு பங்கமும் வரலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கும் இவருக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இனிமே உனக்கு ஒண்ணு கவலை இல்ல, படிக்க வைக்கிறதுக்கு இவர் இருக்காரு, நல்லா படிச்சுக்கோ. என்ன என்னங்க, கிளம்பலாமா? அப்பாங்க பவித்ரவை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போனாங்களாமே, நிச்சயம் பண்ணிட்டாங்களா? இல்லம்மா, மாப்பிள்ளைய பார்த்துட்டு எல்லா விஷயங்களும் பேசியிருக்கோம். உன்னை பார்த்து காலேஜ் பத்தி விசாரிச்சுட்டு உங்க ரெண்டு பேரையும் நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிடலான் தான் வந்தோம். ஆமா துளசி, நிச்சயதார்த்தம் எப்போன்னு சொல்றேன், நீ மாப்பிள்ளையும் கண்டிப்பா வந்து கலந்துக்கங்க. சரிங்க சித்தி, கண்டிப்பா வரும். மாப்பிள்ள துளசியும் கூப்பிட்டுக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா மாமா. வரட்டுமா? ஹலோ. ஏய், நான் தாண்டி பேசுறேன். ஆ சொல்லுங்க அத்தை. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? உன் காலேஜ் எழுத்து முடிட்டாங்களாமே? மாப்பிள்ள இப்ப தாண்டி சொன்னாரு, நிஜமாவே முடிட்டாங்களா? ஏய், உன்னை தாண்டி கேக்குறேன், காலேஜ் உண்மையிலேயே முடிட்டாங்களா? ஆமா அத்தை, மூடிட்டாங்க. அப்பா, இப்பதாண்டி எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீ படிக்கணும் படிக்கணும்னு இத்தனை நாள் எப்படி ஆட்டம் போட்ட, எல்லாமே முடிஞ்சிருச்சா? ஆண்டவன் ஒருத்தன் இருக்காண்டி, வயசான ஒருத்தி கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு அவனால சும்மா இருக்க முடியாது. ஒரு பேர குழந்தைய பெத்து கொடு பெத்து கொடுன்னு எத்தனை தடவை கேட்டிருப்பேன், நீ அதை கேட்டிய? படிப்ப காரணம் காட்டி தானே நீ தள்ளி போட்ட. இப்பதான் உனக்கு படிப்பே இல்லைன்னு சங்கூதிட்டாங்களே, இனிமேலாவது ஒழுங்கு மரியாதையா குழந்தைய பெத்து கொடு. என்னடி பேச்சே காணோம், நான் பேசுறதெல்லாம் புரியுதா இல்லையா? புரிஞ்சது. என்ன புரிஞ்சது? ஆண்டவனா பார்த்து ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கான், இனிமேலாவது எந்த காரணமும் சொல்லாம குழந்தைய பெத்துக்கிற வழிய பாரு. எனக்கு ஒரு பேர குழந்தை கிடைக்கணுங்கிறதுக்காக என்னெல்லாம் நடக்க வேண்டியிருக்கு. காலேஜ் இழுத்து மூட வேண்டியிருக்கு, உன் ஆசையில மண்ணள்ளி போட வேண்டியிருக்கு. இவ்வளவு நடந்துதான் நீ குழந்தைய பெத்துக்கணுமா? புத்தியோட நீ நடந்துக்க மாட்ட? துளசி, அம்மா தானே, ஃபோன் கொடு. ஹலோ மா, நான் தான் பேசுறேன். டேய், நீ எதுக்கடா வாங்கின போன? அவகிட்ட குடுற. எதுக்கு? திரும்ப டார்ச்சர் பண்றதுக்காகவா? ஆட பாவி, என்ன பார்த்தா அப்படி ஆடா தெரியுது. நீ சும்மா இருக்கியாமா? நீ துளசி கிட்ட என்ன பேசிருப்பேன்னு எனக்கு தெரியாது நினைச்சியா? உன் தொல்லை தாங்காம தான் நான் ஊருக்கு அமுச்சு வச்சேன், அங்க போய் உன்னால சும்மா இருக்க முடியாதா? காலேஜ் முட்டாங்க, அவளால படிக்க முடியாதுலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத, அதுக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் ரெடி பண்ணிட்டேன். இவ்வளவு எப்படா ஆட வைக்கலாம், சான்ஸ் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கிற. ஒழுங்கா லாவனோட குழந்தைய பாத்துக்கோ. சும்மா உள்ள ஃபோன் பண்ணி நோ அடிச்சுட்டு இருந்தா வச்சுக்கோ, நிரந்தரமா நீங்க வர முடியாத மாதிரி பண்றோம். ஜாக்கிரதா, வெயிட் போன. துளசி, அவங்களுக்கு குடிக்க காஃபி போட்டு கொண்டு வா, உட்காருங்க மாமா. இல்ல மாப்பிள, நேரமாச்சு, நாங்க கிளம்புறோம். பரவாயில்ல மாமா, கொஞ்சம் இருந்துட்டு போங்க. பரவாயில்ல பரவாயில்ல, பவித்ரோட நிச்சயதார்த்தத்துக்கு கண்டிப்பா ரெண்டு பேரும் வந்துருங்க. துளசி வேற காலேஜில சேர்ந்ததும் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சரி மாமா. வரேம்மா. சரிங்கப்பா. போலாமா? வாங்க. தேங்க்ஸ்ங்க, எனக்காக இவ்வளவு செய்யறீங்க. உங்களை போய் சரியா புரிஞ்சுக்காம தப்பா பேசிட்டேனே, இனிமே அப்படி பேச மாட்டேங்க, சாரி. தேங்க்யூ சார். யாருக்குங்க? நமக்கு தான். நமக்கா? ரெண்டு பேர் பேருக்குமா? ம், யார் அனுப்புனது? ஏய்!
சூப்பரா இருக்குல சூப்பரா இருக்கு நம்ம எவ்வளவு அழகா இருக்கோம்ல இதுல இல்லையா பின்ன இனிமே நாமளே நினைச்சாலும் இப்படி ஒரு சிச்சுவேஷனை ஃபீல் பண்ணவே முடியாது எவ்வளவு நெருக்கமா இருக்கறோம்ல ஆமாங்க ஆனா அந்த பெருசுக்கு ரொம்ப குரும் ஜாசிதான் கரெக்ட்டா நம்ம நெருக்கமா இருக்கும்போது சமயம் பார்த்து கிளிக் பண்ணிருக்காரு நம்ம ஆளை வச்சு பிளான் பண்ணி எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஃபோட்டோ கிடைக்கவே கிடைக்காது பாற எவ்வளவு அழகா லவ்லியா இருக்கற அண்ணா நேர்ல பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே இங்க மட்டும் என்ன வாழ்தான் கோவப்படும்போது மூஞ்சிய கண்ணாடியில பாருங்க சகிக்காது அம்மா தாயே சுமார் ஜாலியாக சொன்னமா திரும்ப ஆரம்பிச்சிட்டியா உன் கூட பேசாம சண்டை போட்டேனால இருக்க முடியாதுமா எங்களுக்கு மட்டும் எப்படி புருஷனோட பேசாம இருக்கிறது எங்களுக்கு மட்டும் கஷ்டமா இருக்காதா இருக்கு இருக்கு குட்டிமா எனக்கு ஒரு டவுட் இந்த போட்டோல இருக்க ஜோடி நம்மள பாக்குதா இல்ல நாம அத பாக்குறோமா அவங்க தான் நம்மள பாக்குறாங்க ஓஹோ ஏன் அப்படி பாக்குறாங்க இவ்ளோ அநியாயமா இருக்கற நீங்க ஏன் இப்படி முட்டாள்தனமா சண்டை போட்டுக்கிறீங்கன்னு இவ கேக்குறாங்க ஆமா ரைட் 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 இனிமே எதுக்காக சண்டை போட்டுக்கறதுல ராஸ்கல்னு இவன மிரட்டறாப்பா என்னால உதைப்பானா யாரே உனதாப்பா ஆ உங்கள தான் உதைப்பாரு நீங்க தான் என்னோட பிரச்சனை பண்ணிட்டு பேசாம இருந்தீங்க எனக்கு எவ்ளோ கஷ்டமா போச்சு தெரியுமா செல்லம் இனிமே இப்படி எல்லாம் பண்ண கூடாதுன்னு இவர்கிட்ட சொல்லு இந்த மரம் பாரு அழகா இருக்குல்ல எங்க உங்க ஃப்ரெண்ட் கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரல திரும்ப வேற காலேஜ்ல எனக்கு சீட் கிடைச்சிரும்ல குட்டிமா நம்பி கூட சொல்லிருக்காரு வாங்கிடலாம் கவலை விடு மல்லிகை பந்தல் மலரும் தென்றல் வாசனை தாங்கி வரும் சில உள்ளம் கந்தல் நடக்குது ஒண்ணு போனா இன்னொன்னு பிரச்சனை மேல பிரச்சனையா வருது இவ என்னங்க பாவம் பண்ணா அந்த பாவியோட தொல்லை ஒழிஞ்சு இப்பதான் ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கா இப்ப காலேஜ் முடிட்டாங்க இந்த வேதனை இவளால எப்படிங்க தாங்கிக்க முடியும் கல்யாண வாழ்க்கை தான் சரியா அமையல படிப்பாவது கை கொடுக்கும் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சேன் இவ்வளவு நான் நல்லா படிச்சு முடிச்சு பெரிய ஆளா வருவேன்னு நம்பிக்கையோட சொல்லிட்டு இருந்தாளே அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை வந்துடுச்சுங்க இவளுக்கு வாழ்க்கையில நிம்மதியே வராதா என்னைக்கு அந்த பாவி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அண்ணுக்கு ஆரம்பிச்சு தினத்ததும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு சங்கடம் வீட்டுக்கு வந்து அவனோட சண்டை காலேஜுக்கு போனா அங்கேயே பிரச்சனை அப்புறம் உடம்பு சரியில்லாம போச்சு இப்போ படிப்பு இல்லாம போயிடுச்சு இவளுக்கு வர சோதனை தீரவே தீராதாங்க இவளை எவ்வளவு தாங்க தாங்குவா இந்திரா கொஞ்சம் அழாம இருக்கியா தைரியம் சொல்ல வேண்டி நீ எழுதிட்டு இருந்தா இவளுக்கு யாருமா ஆறுதல் சொல்லுவா இவளுக்கு என்னன்னு ஆறுதல் சொல்வீங்க கட்டணம் சரியில்லாம வாழ்க்கை போச்சு படிச்ச சொந்த கால நிக்க நினைச்சா இப்ப அதுவும் போச்சு எந்த பக்கம் திரும்பினாலும் சோதனை வேதனையுமா இருந்தா இவளுக்கு என்னன்னு சொல்லி தைரியம் கொடுப்பீங்க இவளுக்கு நாம இருக்கிறோமே இந்திரா பிள்ளைங்களுக்கு சோதனை வர்றப்போ நம்முடைய அனுபவத்தை சொல்லி வாழ்க்கைன்னா பிரச்சனை வரதான் செய்யும் எல்லாமே ஒரு நாள் சரியாயிடும்னு நம்ம தான் இந்திரா தைரியம் கொடுக்கணும் அதானே நம்முடைய கடமை இங்க பாருமா காலேஜ் முடிட்டாங்கன்னு எனக்கும் வருத்தமா தான் இருக்கு அதனால எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு மனசை விட்டுறாத இது இல்லைன்னா இன்னொரு வழி அந்த காலேஜ் இல்லைன்னா வேற எங்காவது சேர்ந்து படிக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்குமா இங்க பாரு எத்தனை சோதனை வந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் தைரியமா இருமா தீபா துளசியே இப்ப ரொம்ப நொந்து போயிருப்பாளமா படிப்புனா ரொம்ப ஆர்வமா இருக்கிறவ அவளால இதை தாங்கிருக்க முடியாத அவ ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாப்பா என்னால சமாதானம் பண்ணவே முடியல தமிழ் சார் வந்து நான் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி தர கவலைப்படாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஓஞ்சாப்பா நானும் அதே தான் சொல்றேன் அந்த காலேஜில தான் படிக்கணும்னு உங்க தலையில எழுதியிருக்கா ஊர்ல எவ்வளவு நல்ல காலேஜுங்க இருக்கு இங்க இல்லனா வேற எங்கயாவது சேர்ந்து நல்லபடியா படிக்கலாமா எங்க முடியுமாங்க முடியும் இந்திரா முடியணும் ஏமா தமிழ் சார் என்னமா சொன்னாரு இதுக்கு ஏதாவது வேற வழி இருக்காமா
என்ன பண்ணலாம்னு முடிவு ஏதாவது பண்ணிருக்காரா? இது சம்பந்தமா யாரையாவது பார்த்து விசாரிச்சுட்டு வரேன்னு போயிருக்காருப்பா. அவளுக்கு கண்டிப்பா வேற காலேஜ்ல சீட் கிடைச்சிரும். அப்போ அவ எங்க சேரறாளோ அங்கே நீயும் சேர்ந்து படி. அது கொஞ்சம் கஷ்டம்ப்பா. ஏம்மா ஏன் கஷ்டம்ன்ற? ஏனா அவ காலேஜ் டாப்பர்ப்பா. அரியர் எதுவும் இல்லங்கிறதுனால ஏதாவது ஒரு காலேஜ்ல கண்டிப்பா அவளை சேர்த்துப்பாங்க. ஆனா நான் தான் உடம்பு முடியாம போய் அரியர் வச்சிருக்கனே. ஓஹோ இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? சரிமா வேற நல்ல காலேஜா பாப்போம். ஏங்க சேக்கும் போதே நல்ல காலேஜான்னு விசாரிச்சு சேர்க்க மாட்டீங்களா? கடைசி வருஷம் முடிக்கிறப்ப இப்படி பண்றாங்க. விசாரிச்ச இந்திரா அந்த காலேஜை பத்தி நல்லபடியா தான் பேசிக்கிட்டாங்க, அதான் சேர்த்து விட்டேன். இத்தனை வருஷத்துல ஏதாவது பிரச்சனை வந்ததா? இப்பதான் அண்ணன் தம்பிக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்து அவங்க குடும்ப பிரச்சனைக்கு படிக்கிற பசங்க தான் கிடைச்சாங்களா? அவங்க குடும்ப சண்டையால பசங்க படிப்புதாங்க பழ போகுது. இதெல்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்களா? என்னமா பண்றது, கல்வின்றத அறம் சார்ந்த விஷயமா யாரும் இப்ப நினைக்கிறதே இல்ல. அது ஒரு வியாபாரம், காசா போட்டு காசு எடுக்கிற பிசினஸ். அதனால பிள்ளைங்களுடைய கல்வின்றது கேள்விக்குறி ஆயிடுச்சு. என்னுடைய அனுபவத்தை அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்தா அதுக்கு பேரு கல்வி. காசு கொடு சொல்லித்தரேன்னு சொன்னா அது செய்யலாம். அதுக்காக யாரும் இப்ப வைக்கப்படுறதே கிடையாதுமா. காசு இல்லாம எப்படி கல்வி கிடைக்கும்னு பெத்தவங்களே கேக்குறாங்க. சமூகம் அந்த அளவுக்கு சீரழிஞ்சு போய் கிடக்குது. இப்போ இவ காலேஜ் விஷயத்த எடுத்துக்கோ. அண்ணன் தம்பிக்குள்ள எதனால பிரச்சனை வந்துச்சு? பிள்ளைங்களுக்கு நான் தான் கல்வி தருவேன் அப்படின்றதுக்காக அடிச்சுக்கிட்டாங்க. அத ஒரு சொத்தா நினைச்சு அது மூலமா வர்ற பணத்துக்காக அடிச்சுக்கிட்டாங்க. யாரோ எப்படியோ போறாங்க, இவ வாழ்க்கைக்கு என்ன வழி அத சொல்லுங்க. ஏற்பாடு பண்ணலாமா? பொறுமையாயிரு, எல்லாத்தையும் உடனே எல்லாம் பண்ண முடியாது இந்திரா. அம்மாடி நான் உனக்கு தான் சொல்லணும், இந்த சின்ன வயசுலயே நீ எவ்வளவு பிரச்சனைகளை பார்த்துட்ட, அதோட ஒப்பிட்டா இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லம்மா. தைரியமா இரு, எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். இது உன் பிரச்சனை மட்டும் இல்லம்மா, மொத்த ஸ்டூடெண்ட்ஸோட பிரச்சனை. பிரைவேட் காலேஜாக இருந்தாலும் கவர்மெண்ட் தலையிட்டு ஏதாவது பண்ணுவாங்க. அப்படி அவங்க பண்ணலன்னா நம்ம வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம். சரிங்கப்பா. பிரச்சனை வந்துருச்சேன்னு அதை பத்தியே பேசிட்டு இருந்தா எந்த நல்லதும் நடந்துடாது. அம்மாடி வேற எந்த காலையில சேர்த்து விடலான்னு நானும் நாலு பேரை விசாரிக்கிறேன். நீ கண்டிப்பா இந்த வருஷம் படிப்பை முடிக்கிற, அதுக்கு நான் உத்தரவாதம். சரிங்கப்பா. எல்லாம் இந்த கடங்காரனால வந்தது. அவன் மொட்டை ஒழுங்கா இருந்திருந்தா இவ்வளவு நல்லபடியா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருப்பா. துளசிக்கு மாதிரி வேற காலேஜ்ல ஈஸியா சீட் கிடைக்கும். இந்திரா எதுக்கு தேவையில்லாம அவன் பேச்ச எடுக்கிற? நம்ம பொண்ணு படிப்புக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணுவோம். அனாவசியமான விஷயம்லாம் பேச வேண்டாம். உனக்கும் தாமா சொல்றேன், துளசிக்கு தமிழ் இருக்கிறார்னா உனக்கு நான் இருக்க. கோர்ட்ல இந்த கேஸ் விஷயமா என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். அதை இழுத்தடிக்கிற மாதிரி தெரிஞ்சா பணத்தை பத்தி கவலைப்படாம உன்னை வேற காலேஜ்ல நான் சேர்த்து விடுறேன். சரியா? சரிங்கப்பா. அப்பா உன்னை அப்படியே விட்டுற மாட்டமா? எவன் கையில காலில் விழுந்தாலும் சரி, நீ படிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். கவலைப்படாத, தைரியமா இரு. சரிங்கப்பா. போ, போய் முகத்தை கழுவிட்டு வா. அம்மாவை டீ போட்டு தர சொல்றேன், அதை குடிச்சா தெம்பா இருக்கும். தைரியமா இரு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல, சரி பண்ணிக்கலாம். சரியா? இந்திரா போ, போய் டீ போட்டுக்கொண்ட. சரி, ஜூஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஏய், உத வாங்க போற. இது எச்சி போ. அதான் உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேல, அதை சாப்பிடு. ஏ சாக்ஷி, உன்னோடது என்னோடதுன்னு ஏன் தனியா பிரிச்சு பேசுற? நம்ம மனசையும் ஷேர் பண்ணிக்கிட்டோம், இதை ஷேர் பண்ணிக்கிறது என்ன தப்பா? முதல்ல அதை குடு. குடுன்னு சொல்றேன்ல. முடியாது. இப்ப குடுக்க போறியா இல்லையா? பப்ளிக் பிளேஸ்டா, யாரா பார்க்க மாட்டாங்களா? வர வரும் இம்சைக்கு அளவே இல்லாம போச்சு. ரொமான்ஸ் பண்றதா நினைச்சு சொதப்பிக்கிட்டு இருக்கேன். இங்க எத்தனை பேர் இருக்காங்க, யாராச்சும் நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்க? அவ்வளவுதானே, அவங்க எல்லாரையும் கேட்டலாம். எக்ஸ்கியூஸ் மீ காய்ஸ். ஏய், நானே என் கேர்ள் ஃப்ரெண்டோ இப்ப இந்த ஜூஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போறோம்.
Do you have any problems? Shyam, sonna kel. Sonna la. Sir, ungalku edha problem irukka? Shyam, illa la. Ungalku edha problem irukka? Oh, you please Shyam, okkar. Okkar Shyam. Iru ketukalam. Please, okkar, please. Shyam, irundhalum nee romba overa pora. Ippa enna pannanumndra? நீ சாப்ட ஜூஸ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். தருவேயா மாட்டியா? ஓகே எடுத்துக்கோ. இப்போ உனக்கு சந்தோஷமா? பரம சந்தோஷம். திருட்டு பயலே, உனக்கு என்ன வேணுமோ அதை எப்படியோ சாதிச்சிடுறல. நான் சொன்ன மாதிரி பிரபாகர் ஆபீஸ்ல உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டேன். உனக்கு ஓகே தானே? 10% ஓகேன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு 50% ஓகேன்னு சொல்லலாம். அது என்ன 50%? ஆமா. நீ வேலை வாங்கி தந்தாலும் ஆபீஸ்ல அந்த பிரபாகர் தான இருப்பா. அந்த மூஞ்சே பார்த்துட்டு நான் என்ன பண்றது? நான் என்ன அவனை லவ் பண்றா? நான் லவ் பண்றது உன்னை. எனக்கு உன் கூடவே இருக்கணும், உன்னையே பார்த்துட்டு இருக்கணும். அதான் என்னோட ஆசை. நீ பாட்டுக்கு என்ன ஆபீஸ்ல உட்கார வச்சிட்டு நீ எங்கயோ இருந்தா நான் எப்படி உன்னை பார்க்கிறது? அட பாவி, இதுக்கு மேல என்னால என்னடா பண்ண முடியும்? விட்டா என்னோடவே வந்து என் வீட்லயே ஸ்டே பண்ணிடுவே போல இருக்கே. ஆ, இப்ப சொன்னியே, இது பாயிண்ட். நான் பிரபாகர் வீட்டுக்கே வந்து உன் கூடவே ஸ்டே பண்ணனும். அதுக்கு ஏற்பாடு பண்ணு. என்ன விளையாடுறியா? நீ எப்படிடா என்னோட வந்து ஸ்டே பண்ண முடியும்? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. ஏன் பிரபாகர் கண்டுபிடிச்சிரானோ பயப்படுறியா? டேய், அவன் ஒரு லூசுடா. சரியான மரக்கண்ட கேஸ். ஆஹா ஓஹோன் பாராட்டி பேசினா போதும். அவனுக்கு புத்தியும் வேலை செய்யாது, கண்ணும் வேலை செய்யாது. பக்கத்திலே இருந்தா கூட நம்ம மேல டவுட்டே வராது. அந்த அளவுக்கு அவனை ரெடி பண்ணி வச்சிருக்கேன்டா. அது மட்டும் இல்ல, நான் யாரோட பழகினாலும் அவன் என்ன சந்தேகப்படக்கூடாது. நானும் அவனை சந்தேகப்பட மாட்டேன். அப்படி ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கேன். நான் பயப்படுறது அவனுக்காக இல்லடா, எங்க அம்மாவுக்காக. எங்க அம்மாவனும் பிரபாகர் மாதிரி கிடையாது, ரொம்ப விவரமா இருப்பாங்க. அவங்கள மீறி உன்னால எப்படிடா வர முடியும்? வந்துட்டா ஒதப்பாங்க. எனக்கும் பிரபாகருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அது மூலமா என்னென்னவோ பண்ணலாம்னு பிளான் போட்டு வச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நீ என்னன்னு சொல்லிட்டு வருவ? என்னோட லவ்வர்னு சொல்லுவியா? தோப்பார், நீ அங்கெல்லாம் வரவே கூடாது, வரவும் முடியாது. வந்துட்டா. டேய், நீ வந்த பிரச்சனை தாண்டா ஆகும். நீ யாரு என்னன்னு எங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சது, அப்புறம் நம்ம மொத்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. கதையே கந்தலாயிடும். அப்படிலாம் ஆகாது. எதையாவது ஒன்னு சொல்லி என்னால அங்க வர முடியும். அப்படி வந்துட்டா டேய், உன்னால நிச்சயமா அங்க வந்து ஸ்டே பண்ண முடியாது. நிரந்தரமா இல்லனாலும் என்னால ஒரு 2 டேஸ் ஆவது அங்க ஸ்டே பண்ண முடியும். அப்படி ஒருவேளை நாங்க வந்துட்டா? இதெல்லாம் நடக்கவே நடக்காது, நடக்கிற விஷயமா பேசு. ஒருவேளை நாங்க வந்துட்டா நீ எனக்கு என்ன பண்ணுவ? என்ன என்ன பண்ணனும்? ரொம்ப நாளா அவுட்டிங் கூட்டிட்டு இருக்கேன்ல, நான் அங்க வந்துட்டா நீ என் கூட அவுட்டிங் வரணும். டேய், இதெல்லாம் நடக்காதுடா. நடக்கும், நான் நடத்தி காட்டுறேன். நான் அங்க வந்துட்டா நீ என் கூட அவுட்டிங் வரணும். ஈசிஆர் பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு ரிசார்ட்ல வந்து நீ கூட 1 டே ஸ்டே பண்ணணும். ஓகேவா? சொல்லு சாக்ஷி. ஓகேவா? ஓகேடா, நீ மட்டும் வந்துட்ட நானும் கண்டிப்பா உன் கூட வரேன். அது ரொம்ப பிஸியா இருக்காரே, ஏதாவது கேட்டா கோச்சுப்பாரோ? காலேஜ பத்தி விசாரிக்கிறேன்னாரு, என்ன ஆச்சுனே தெரியலையே. பேங்க் வேலைய ஒருவேளை ரிசைன் பண்ணிட்டாரா? அதுவும் தெரியல. எப்படி கேக்குறது? என்ன பாக்குற? ஒண்ணும் இல்ல. இந்த பால் ஆறி போச்சு, சூடு பண்ணி எடுத்துருவா.